Hi friends, நாங்க இன்னைக்கு மாணிக்க கல் வெட்டு இடம் ஒன்றுக்கு போனோம். அந்த இடத்துல என்னென்ன செய்தாங்களு பார்ப்போம். அவங்க வேலையில இது வந்து ஃபெசட்டர், அதாவது ஜெமிஸ்டோன். ஜெமிஸ்டோன் என்னால் மாணிக்க கல்லை வந்து பொருத்தி கொண்டு எப்படி வெட்டுகண்டு வெட்டுக வந்து இதில் தான் இந்த டூலை யூஸ் பண்ணி தான் வெட்டுக. இது வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்காக வச்சுக்கி ஆணி ரெண்டிக்கு, அதை எங்களுக்கு திருப்பி எங்களை டேபிளில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளையிலும். அது திருப்பி எங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணி கொள்ளையிலும். இது வந்து இதில் வந்து நம்பர் போட்டிக்கு இந்த வீலில், இதில் வந்து பல் பல் மாதிரிக்கு அந்த பல்லில் வந்து ஒவ்வொரு நம்பருக்கு செட் பண்ணித்தான் இது வெட்டு. பொதுவாக ஒவ்வொரு கல்லுக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை போட்டு வெட்டினா தான் அந்தந்த டிசைன் கிடைக்கி. அது வெட்டுவங்களுக்கு தெரியும். இந்த அதாவது இந்த துளையைக்குள்ளுக்கு தான் இந்த நாங்கள் வந்து ஜெமிஸ்டோனை வந்து ஒட்டின இந்த மாதிரி ஒட்டிக்கி ஒட்டினத்தை உள்ளுக்கு போட்டு தேவையான அளவுக்கு வச்சு இறுக்கி கொள்ளணும். பின்னுக்கு ஆணி ஒண்டிக்கு ஆணி ஒண்டினா நெட்டொண்டு மாதிரி அந்த நெட்டை டைட் பண்ண செல்ல அது இருகு. இது வந்து சுவிட்ச், இந்த அதாவது இதை அழுத்தினா இது லொக், அதை ரிலீஸ் ஆக்கினால் அந்த எங்களுக்கு தேவையான கட்டையில் வச்சு கையை விட்டால் லொக்காகிறது. இதுக்கு யூஸ் பண்ண வந்து வெக்ஸ், அதாவது இது வந்து அந்த இது கோட்டுகள் கோட் ஆர்டர்களுக்கு வந்து கம்பெனியில் பூட்ட செல்ல சீல் பண்ண செல்ல யூஸ் பண்ணு, அதாவது நாங்கள் லாக் அடையண்டு அந்த வெக்ஸ் தான் இது. இவங்க வந்து இதை ஜெமிஸ்டோன் ஒட்டுவதுக்காக யூஸ் பண்ணு. இது வந்து ஒட்டுறதுக்கு எடுக்க லாம்பு. இந்த லாம்புக்கு வந்து இவங்க வந்து வைனி ஸ்ப்ரீன் தான் ஊற்று, மண்ணெண்ணெய் ஊற்றுகள மண்ணெண்ணெய்க்கு கருப்பாகுது சொட்டி. அதில் வர கருப்பு புகையால் கருப்பு புகையால் அவங்க வந்து வைனி ஸ்ப்ரீன் தான் ஊற்று, அதில் வந்து நல்ல புகை கிடைக்கும். இதுதான் வைனி ஸ்ப்ரின் போத்தல். அவங்க கையால் திருப்பி திருப்பி ஒவ்வொரு நம்பருக்கு வச்சு இது இல்லை வந்து கட் பண்ணு, அதாவது அந்த டிசைன் அவங்களுக்கு தேவையான டிசைனை கட் பண்ணிக்கோற இந்த இதில் தான். இந்த ஒரு மிஷினில் வந்து ரெண்டு சைட் இருக்குது, ஒன்று வந்து கட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணி இதில் வந்து போட்டிக்கு. வீல் வந்து டயமண்ட் வீல், இது சுற்றி கொண்டு இருக்கும் மோட்டரில். கல்லை வச்சு வச்செடுக்க செல்ல அந்தந்த டிசைன் வரும், அந்தந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். இந்த வீல் இதில் வந்து அதாவது இது வந்து கொப்பர் வீல் ஒன்று ஓடுது. இது இவங்க வந்து யூஸ் பண்ண வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக. இதில் ஒருத்தர் வந்து கட் பண்ணி கொண்டிருக்கார், ஒருத்தர் வந்து பாலிஷ் பண்ணி கொண்டிருக்கார். இதில் வந்து இந்த டயமண்ட் வீலுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். இந்த டேங்கியில் ஊற்றினால் இதில் ட்ரொப் ட்ரொப்பாக வடியுது டயமண்ட் வீலில்.
இந்த காணுது ஒரு ஒரு ட்ரோப் அடிது மாதிரி. இது வந்து டேபிள், இந்த மெஷினில் வந்து டேபிள் நாலு இருக்குது, ரெண்டு வந்து கட் பண்ணுறதுக்காக வச்சுக்கி, ரெண்டு வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு. இதை திருப்பி நினைச்சு சொன்னால் அது உயரும் படியும், அவங்களுக்கு தேவையான உயரத்து வச்சு கொடுத்து தான் இது இந்த டேபிளில் அந்த இது வச்சு. இது வந்து பாலிஷ் பண்ணி கொண்டிருக்கிறார், இதுவும் பாலிஷ் பண்ணத்துக்கு யூஸ் பண்ணுங்க. வீல் ஒன்று தான் இது வந்து, அதாவது சீனச்சட்டி மாதிரியான வீல் ஒன்று. இதே போல் ஒரு டிஸ்க் அழிக்குது. இது வந்து ராஃப் கூடின டயமண்ட் லெப் அண்ட் ஷெல்லு பொதுவாக. இதே மாதிரி டயமண்ட் வீல் உண்டு, ரஃப் வந்து இதில் குறவு. இந்த மாதிரி வந்து சேண்ட் பேப்பர் எழுகி மாதிரி இதிலே மீக்குது, ஒவ்வொரு ரஃப் ரஃப் கூடினது குறையதுண்டு ஈக்குது. அது அவங்க அவங்களுக்கு இது, அதாவது ஜெமிஸ்டோன் வந்து, அதாவது மாணிக்க கல் வெட்டியவங்களுக்கு அது தெரியும். இது டயமண்ட், சாரி டயமண்ட் பிளேட் உண்டு. இது வந்து நாங்கள் முத பார்த்த வீல். இதே அடுத்த பக்கம், இந்த பக்கத்தில் வந்து வெட்டி இல்லைவாங்க எப்பாலும். இது வந்து இந்த மாதிரி குச்சி, இரும்பு குச்சி சமைச்சு, இது சிறிய கல் பிடிக்கிறதுக்காக, சின்ன சின்ன கல்லுகள் இதில் ஒட்டிக்காங்க. ஒட்டுறதுக்கு நான் முத சின்ன மாதிரி வெக்ஸ் தான் பாவிக்கு. இது மாதிரி ஒட்டிக்கி கல் ஈக்குது, ஒட்டின கல். இது வந்து வேறு ஷேப் ஒன்றில், ஓவல் ஷேப் ஒன்றில் ஒட்டின கல். இது வந்து மண் எண்ணெய், இவங்க பாலிஷ் பண்ணுறதுக்காக, அதாவது லெப்பை தொடச்சி போகிறதுக்கு. இது வந்து டயமண்ட் பவுடர், டயமண்ட் பவுடர். இது வந்து வாகனத்துக்கு வர ரேசரை இவங்க பாவிக்காங்க, லெப்பை வந்து ஷேப் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி தான் ஷேப் பண்ணுறதுக்கு. இப்படி பிடிக்கிய பிடிச்சிட்டு, அதாவது மண்ணெண்ணெயால் துடைப்பாங்க. துடைச்சிட்டு டயமண்ட் பவுடரை தேக்கி இவங்க வந்து தேக்கியத்துக்கு யூஸ் பண்ணி இந்த லெதரை. இது வந்து லெதர், அதாவது செருப்புகளுக்கு வர, பெல்ட்டுகளுக்கு வர லெதரை தான் இவங்க யூஸ் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.